போவோம் சைராம். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டங்களையும் துன்பங்களையும் தாண்டி தான் நீங்கள் இந்த நிலைமைக்கு வந்திருக்கீங்க. இந்த நிமிஷம் நீங்கள் அனுபவிச்சுட்டு இருக்க பிரச்சனைகள் உங்களை விட்டு வந்து விலக போகுது. நீங்கள் நினைத்தது நடக்கப் போகுது, நம்பிக்கையோடு இருங்க. நாளை சாய்பாபா ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களை தேடி வருவார். நீங்கள் நினைத்ததை நிறைவேற்றி வைப்பார், நம்பிக்கையோடு இருங்க. ஒவ்வொரு நிமிஷமும் நரகத்தில் வாழ்கிற மாதிரி வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. அடுத்தது என்ன நடக்கும், அடுத்தது என்ன நடக்குங்கிற ஒரு பயத்திலேயே அந்த பயத்தை முதல்ல தூக்கி போடுங்க. சாயப்பா வருவார், ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து நம்ம வாழ்க்கையை வந்து மாற்றி அமைப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இருங்க. எந்த நிமிஷம் வேணாலும் உங்கள் வாழ்க்கையில் வந்து அற்புதம் நிகழலாம். அந்த நம்பிக்கை முதல்ல உங்களுக்கு வந்து இருக்கணும், அப்போ தான் நல்லது நடக்கும். தொடர்ந்து பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள். நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கிற சகோதர சகோதரிகள், தேர்ஸ்டே அன்னைக்கு வந்து லைவ் வீடியோ நான் வந்துக்கிட்டு இருந்தேன். இப்போ வந்து கொஞ்ச நாளாக வந்து லைவ் வீடியோ வந்து போடுறதில்லை இந்த சேனலில், கேட்டுட்ருக்கீங்க, லைவ் வீடியோ வந்து வர சொல்லிகிட்ருக்கீங்க. இந்த சேனல் செகண்ட் சேனல் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நாகராஜ் சேனல். அந்த சேனலில் வந்து நாளைக்கு சாட்டர்டே நைட்டு இந்தியா டைமுக்கு 10 o'clock லைவ் வீடியோவுக்கு வந்து நான் வரேன். அந்த வீடியோவோட அதாவது அந்த சேனலோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் வந்து பின் பண்ணி வைக்கிறேன். அந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் வந்து ஆன் பண்ணிக்கோங்க. சாட்டர்டே நைட்டு 10 o'clock அந்த சேனலில் லைவ் வீடியோவுக்கு நான் வருவேன். உங்களோட கொஸ்டின்ஸ் எதுவாக இருந்தாலும் வந்து கேட்கலாம், மனம் விட்டு வந்து பேசலாம். சாய் மோட்டிவேஷன் சம்மந்தமாகவும் பேசலாம், இல்லை உங்களோட வேறு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸ், வேறு ஏதாவது ஒரு சஜஷன் அந்த மாதிரியும் நீங்கள் வந்து கேட்கலாம். எனக்கு தெரிஞ்சதை நான் உங்கள்கிட்ட வந்து பகிர்ந்துக்கிறேன், மனம் விட்டு வந்து பேசலாம் அந்த சேனலில். அந்த சேனலோட லிங்க்கு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கமெண்ட் பாக்ஸ்லேயும் வந்து பின் பண்ணி வைக்கிறேன். தெரியாதவங்க, இதுக்கு முன்னாடி அந்த சேனல் வராதவங்க அந்த சேனலை பார்த்து கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சாய் மோட்டிவேஷன் சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து நல்ல நல்ல விஷயங்கள் வந்து சொல்லியிருக்கிறோம். நிறைய சகோதர சகோதரிகளுக்கு நல்லதும் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. நேற்று வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 108 சாய்பாபாவோட பெயர்களை வந்து நம்ம அர்த்தத்தோடு வந்து நான் வந்து சொல்லியிருக்கிறேன். அந்த மீனிங் வந்து உங்கள் எல்லாருக்கும் தெரியணும், அதுக்காக தான் நான் வந்து ஃபுல்லாக வந்து 108 பெயர்களோட மீனிங்கு நான் வந்து சொன்னேன். அது வந்து நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், கேட்கலனா அதை ஃபஸ்ட்டு கேளுங்க. வியாழக்கிழமை அந்த 108 பெயர்களை வந்து நீங்கள் பூஜை பண்ணும்போது, சாய்பாபாவுக்கு பூஜை பண்ணும்போது நீங்கள் அந்த பெயர்களை சொல்லி வந்து பூஜை பண்ணுங்கள். அந்த பேருக்கு முன்னாடி ஸ்ரீ சேர்த்துக்கோங்க, முடியும் போது நமக அப்படின்னு சொல்லிட்டு ஓம் ஸ்ரீ சாய்பாபா நமக அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து அந்த பூஜைகள் வந்து செஞ்சுக்கிட்டு வாங்க, கண்டிப்பாக நீங்கள் நினைத்தது நடக்கும். அதே மாதிரி இந்த ஒரு நிமிட பயிற்சி அதையும் வந்து மறந்துடாதீங்க. நீங்கள் தினமும் வந்து சாய்பாபா கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணுறீங்க அப்படின்னா, பிரார்த்தனை பண்ணி முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் என்ன எதுக்காக வந்து பிரார்த்தனை பண்ணுறீங்களோ, உங்களுக்கு திருமணம் ஆகணும்னு சொல்லிட்டு நீங்கள் பிரார்த்தனை பண்ணாலும் சரி, இல்லை உங்களுக்கு குழந்தை பிறக்கணும்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணாலும் சரி, உங்களுக்கு வேலை கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணாலும் சரி, நீங்கள் எதுக்காக வந்து பிரார்த்தனை பண்ணுறீங்களோ அது வந்து நடந்துட்ட மாதிரி ஒரு இமேஜினேஷன் பண்ணுங்கள். ஒரு நிமிஷம் உங்களுக்கு திருமணம் ஆகணும்னு நீங்கள் பிரார்த்தனை பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களோட ரிலேட்டிவ்ஸ் எல்லோரும் இருக்கிறாங்க, எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறாங்க, நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி, நீங்கள் ஆசைப்பட்டவரோட உங்களுக்கு திருமணம் நடக்கிற மாதிரி வந்து ஒரு நிமிஷம் வந்து இமேஜினேஷன் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு வந்து குழந்தை பிறக்கணும்னு நீங்கள் வந்து ஆசைப்பட்டீங்கன்னா, நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கீங்க, உங்களுக்கு வந்து ஒரு குழந்தை வந்து பிறந்திருக்கு, அந்த குழந்தை உங்கள் கையில் இருக்குது, அதை பார்த்து நீங்கள் வந்து சந்தோஷப்படுறீங்க, உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லோரும் சேர்ந்து பேசிக்கிறீங்க, அதுக்கு என்ன பேர் வைக்கலாம், இந்த மாதிரிலாம் வந்து இமேஜினேஷன் பண்ணுங்கள். நம்மளோட எண்ணங்களுக்கு மிகப்பெரிய சக்தி இருக்குது, நான் திரும்ப அதான் சொல்லுவேன். அந்த மாதிரி இந்த கடன் பிரச்சனையில் இருக்கிறவங்களும் இதே தான். உங்களுக்கு நல்ல வேலை கிடைச்சிட்ட மாதிரியும், உங்களுக்கு அக்கௌண்ட் பேலன்ஸ் ஒரு நல்ல பேலன்ஸ் இருக்கிற மாதிரியும் இந்த மாதிரிலாம் அந்த இமேஜினேஷன் வந்து பண்ணுங்கள். எந்த வித பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, உங்களோட கணவன் மனைவிக்குள்ளே அந்த ஏதாவது பிரச்சனையாக, குடும்ப பிரச்சனையாக, அதெல்லாம் தீர்ந்து நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து வாழ்கிற மாதிரி, சந்தோஷமாக இருக்கிற மாதிரி வந்து பிரார்த்தனை பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூ இருக்கா, இல்லை உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது உடல் வியாதிகள் ஏதாவது இருந்திருக்கா, அதெல்லாம் சரியாகிட்ட மாதிரியும், நீங்கள் வந்து ஹெல்த்தியாக உங்கள் ஃபேமிலியோடு சேர்ந்து எங்கேயாவது வந்து நடந்து போய்கிட்டு இருக்க மாதிரி, ஒரு ட்ராவலிங் பண்ணுற மாதிரி, அந்த மாதிரிலாம் வந்து இமேஜினேஷன் வந்து பண்ணுங்கள். எண்ணங்களுக்கு மிகப்பெரிய சக்தி இருக்குது, தொடர்ந்து இதை வந்து செஞ்சுக்கிட்டு வாங்க. பிரார்த்தனைகள் செய்யுங்க, பிரார்த்தனைகள் செஞ்சதுக்கப்புறமா ஒரு நிமிடம் நீங்கள் நினச்சது நடந்துட்ட மாதிரி தொடர்ந்து வந்து இதை வந்து செஞ்சுக்கிட்டே வாங்க. கண்டிப்பாக ஒரு நாள் உங்களோட எண்ணங்கள் நிறைவேறும், சாயப்பா உங்களுக்கு வந்து துணையாக இருப்பார். நிறைய பேருக்கு வந்து இது வந்து நடந்திருக்கு, நம்பிக்கையோடு இதை நீங்கள் செய்யுங்க, கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையிலையும் நல்லது நடக்கும். நல்லது நடக்குங்கிற நம்பிக்கை முதல்ல உங்களுக்கு வந்து இருக்கணும்.
நிறைய சகோதர சகோதரிகள் வந்து சாய்பாபா என்னை வந்து கை விட்டுட்டாரு, நான் நினச்சது வந்து நடக்கலை அப்படிங்கிற மாதிரி வந்து கமெண்ட் பண்ணுறீங்க. ஒரு சில விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கலை, நடக்காமல் போயிடுச்சு அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் வந்து இருக்கும். ஏதாவது ஒரு பெரிய கண்டத்துலேருந்து உங்களை சாய்பாபா காப்பாற்றிருக்கிறாரு அப்படிங்கிறத மட்டும் மனசில் நினச்சிக்கோங்க. ஒரு சில விஷயங்கள் அப்படி நினச்சிக்க முடியாது, அது எனாலையும் வந்து புரிஞ்சிக்க முடியும். காமனாக எல்லாமே வந்து நல்லதுக்கு அப்படின்னு வந்து நம்ம நினச்சிக்க முடியாது. நம்ம எல்லாரும் ஆசை பாசம் அந்த உணர்ச்சிகளுக்கு கட்டுப்பட்டவங்க தான். நம்ம யாரும் வந்து ஞானிகள் கிடையாது, முற்றும் தொடர்ந்த துறவிகள் கிடையாது, சாதாரண மனுஷங்க தான். உங்களோட கண்ணீர் உங்களோட வேதனை என்னால் வந்து புரிஞ்சிக்க முடியுது. இருந்தாலும் நம்ம வாழ்க்கையை வந்து வாழ்ந்து தான் ஆகணும், தொடர்ந்து முன்னேறி தான் ஆகணும். ஒரு விஷயம் கிடைக்கலனாலும் நமக்கு இன்னொரு விஷயம் கண்டிப்பாக கிடைக்கும். நம்பிக்கையோடு இருங்க, சாய்பாபா உங்களோட வாழ்க்கையில் நல்லது நடத்துவார், நீங்கள் நினைத்ததை நிறைவேற்றி வைப்பார். ஏதாவது ஒரு ரூபத்தில் நாளை வந்து உங்களோட வேண்டுதலை வந்து நிறைவேற்றி கொடுப்பார். நம்பிக்கையோடு இருங்க, முக்கியமாக உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கணும். உங்களோட நம்பிக்கை தான் உங்களை வந்து காப்பாற்றும், அதை என்றைக்குமே மனசில் வச்சுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கிற சகோதர சகோதரிகள் எல்லாருக்காகவும் வந்து பிரார்த்தனை பண்ணிக்குவோம். நானும் உங்களோட சேர்ந்து வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறேன், எல்லாருக்கும் அவங்களோட பிரார்த்தனைகள் நிறைவேறணும் அப்படிங்கிறதுக்காக. உங்களோட பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் நிறைவேறும். ஒரு 2 நிமிஷம் கண்ணை மூடி நம்ம சாயப்போ நினச்சி வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும். நல்லது நினைப்போம். ஓம் சாய்ராம்.